இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஐந்து லட்சத்தி அறுபதாயிரத்தை தாண்டியுள்ளது இதுவரை நோய் தொற்றிலிருந்து மூன்று லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒரு பேர் குணமடைந்துள்ளனர் குணமடைந்தோர் விகிதம் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் ஏழாக அதிகரித்துள்ளது என மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்தியாவில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து வருபவரின் விகிதம் ஐம்பத்தி எட்டு புள்ளி ஆறு ஏழு சதவிகிதமாக அதிகரித்துள்ளது ஒரே நாளில் இரண்டு லட்சத்து முப்பத்தோராயிரம் பேருக்கு கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது நேற்று வரை நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஐந்து லட்சத்து அறுபத்து ஆறாயிரத்து எண்ணூற்று நாற்பதாக அதிகரித்துள்ளது நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு லட்சத்து அறுபத்து ஒன்பதாயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஒன்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த மாநிலத்தில் எண்பத்து எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளார் அங்கு இதுவரை ஏழாயிரத்து அறுநூற்று பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் எண்பத்து ஐந்தாயிரத்து நூற்று அறுபத்தோரு பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து அறுநூற்று எண்பது பேர் உயிரிழந்துள்ளனர் ஐம்பத்தி ஆறாயிரத்து இருநூற்று முப்பத்து ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் முப்பத்தொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் அங்கு மூன்று மூன்றாயிரத்து இருநூற்று நாற்பது பேர் குணமடைந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் இருபத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று இருபத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அறுநூற்று எழுபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பதினைந்தாயிரத்து ஐநூற்று ஆறு பேர் குணமடைந்துள்ளனர் ராஜஸ்தானில் பதினேழு ஆயிரத்து இருநூற்று எழுபத்தோரு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நானூற்று ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் பதிமூன்று ஆயிரத்து அறுநூற்று பதினெட்டு பேர் குணமடைந்துள்ளனர் மத்திய பிரதேசத்தில் பதிமூன்றாயிரத்து முன்னூற்று எழுபது பேர் பாதிக்கப்பட்டு ஐநூற்று அறுபத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் அங்கு பத்தாயிரத்து நூற்று தொன்னூற்று ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் தமிழகத்தில் நேற்று மேலும் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஒன்பது பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதுவரை இல்லாத அளவாக ஒரே நாளில் மிக அதிகம் பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது சென்னையில் மட்டும் இரண்டாயிரத்து நூற்று அறுபத்து ஏழு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் மாநிலத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை எண்பத்து ஆறாயிரத்து இருநூற்று இருபத்து நான்காக அதிகரித்துள்ளது மேலும் இரண்டாயிரத்து இருநூற்று பனிரெண்டு பேர் குணமடைந்த நிலையில் ஒட்டுமொத்த குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்று நாற்பத்து ஒன்பதாக அதிகரித்துள்ளது நேற்று அறுபத்தி இரண்டு பேர் உயிரிழந்ததன் மூலம் அதன் எண்ணிக்கை ஆயிரத்து நூற்று நாற்பத்து ஒன்றாக அதிகரித்துள்ளது